Friends, I am your Karthik here. Chennai Tuition Center CTC Panpulila engirundhudu nama channel la TN 10th max ellame nama upload pannirukrom. Ippo nama neenga enna paaka porom appadina chapter 1 exercise 1.4 la 5th sum paaka porom. Students idu vandu appadiye nama 4th sum paathuma adhe pola dhaan. Nalla kavinga. Show that the function f is to n to n defined by f of m equal m square plus m plus 3. Okay, va? Ippa nam enna seiyapora appadina inda function nam appadi eliyaachu. Next step la nam enna seiyapora students nalla kavadinga the n irukama n appadina enna ma artham natural number. Natural number edhula irundhu maarumki 1 2 3 4 adhula irundhu adha endless ah pelikke irukudhu. Okay, va? Ippa nam இந்த ஃபங்ஷன்ல m இருக்க இடத்துல 1 2 3 4 டிட்டோ அப்படியே அதுக்கு அடுத்து அடுத்து நம்ம என்ன செஞ்சிட்டே இருக்கோம் போயிட்டே இருக்குது. ஓகேவா? இப்போ m இருக்க இடத்துல 1 போட்டுக்கேன். 1 ஸ்கொயர். 1 ஸ்கொயர்னா ஆன்சர் 1 தான் வரும். 1 + 1 2. 2 + 3 5. ஓகேவா? அடுத்து இதே போல 2 ஸ்கொயர் 4. 4 + 2 6. 6 + 3 9. ஓகேவாமா? அடுத்து என்ன செய்றோம்? 3. 3 ஸ்கொயர் பண்ணா 9. 9 + 3 12. 12 + 3 15. ஓகே ஸ்டூடண்ட்ஸ், அடுத்து f of 4 equal 4 ஸ்கொயர். இப்போ நம்ம f of 4 equal to 23 அப்படினு வந்தாச்சு. ஓகேவாமா? இப்போ இதுக்கு அடுத்து நாம என்ன செய்யப் போறோம் அப்படினா ஏரோ டயகிராம் வரைய போறோம். ஏரோ டயகிராம் வரைஞ்சா மட்டும்தான் நமக்கு என்ன தெரியும்? இந்த ஃபங்ஷன் அப்படினு சொல்லி நமக்கு தெரியும். ஓகே ஸ்டூடண்ட்ஸ், நம்ம ஏர் டயகிராம் வரையலாமா? கவனிச்சுக்கோங்க. லிசன் தென் வி ஏர் டயகிராம் வந்தாச்சு. இது என்ன தான்? இது என்ன தான்? நம்ம உங்களோட வெரிஃபிகேஷனுக்காக இது n of x உ x உ இது f of x உ எடுத்துக்கறேன். ஓகேவா? நேச்சுரல் நம்பர் ஃபுல்லா லைன் எழுதுங்க. 1 2 3 4 டிட்டோ பேயிட்டே இருக்கு. இங்க நமக்கு 1 2 3 4 5 டிட்டோ 9 டிட்டோ 15 23 அகைன் ரிபெயிட்டே இருக்கு. ஓகே ஸ்டூடண்ட்ஸ், இப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா மேப்பிங் பண்ண போறோம். ஓகேவா? கவுனிங்க, 1 க்கு என்னமா இருக்குது? 5. 1 க்கு வந்து என்ன இருக்குது? 5. ஓகே, தென் 2 க்கு 9, தென் 3 க்கு 15, 4 க்கு 23. ஸ்டூடண்ட்ஸ் புரியுதா உங்களுக்கு? ஈஸியா இருக்குதாமா? சரியா, அடுத்த ஸ்டெப் போலாமா? இப்ப நம்ம என்ன செய்யறோம் அப்படினா எவ்ரி எலமெண்ட் இன் x ஹேவ் an இமேஜ் இன் f of x. எவ்ரி எலமெண்ட், அதாவது இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டுக்குமே இதுல f of x வந்து என்ன இருக்கு? உங்களுக்கு இமேஜ் இருக்குது. சோ இட் இஸ் எ 1-1 ஃபங்ஷன். சோ இட் இஸ் எ 1-1 ஃபங்ஷன். உங்களுக்கு அது மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? எவ்ரி எலமெண்ட் இன் டொமைன் x னு டைம் போடுங்க. ஹேவ் டிஃபரண்ட் இமேஜ் இன் f(x). ஓகேவா? உங்களுக்கு புரியுதா? சோ இட் இஸ் so it is 1-1, so it is 1-1 function. Students உங்களுக்கு புரியுதா? சரி ஸ்டூடண்ட்ஸ், இப்போ क्वेश्चन வந்து இதோட முடிஞ்சது. சரி, இப்போ இத உங்களுக்கு நான் கேக்குறேன், நீங்க கரெக்ட்டா சொல்றீங்களான்னு பாப்போம். இது ஆன் டு ஃபங்ஷனா இன் டு ஃபங்ஷனா? ஜஸ்ட் ஒன் மினிட் நீங்க நம்ம டைப்ஸ் ஆஃப் ஃபங்ஷன் வீடியோ யோசிச்சு பாருங்க. அத யோசிச்சு பார்த்து சொல்லுங்க. எஸ், வெரி குட். ரேஞ்சும் கோடமைனும் ஈக்குவலா இருந்தா அது ஆன் டு ஃபங்ஷன். இங்க பாருங்க, ரேஞ்சு கோடமைனும் ஈக்குவலா இருக்கா? இல்ல. ஈக்குவலா இல்ல அப்படினா வந்து என்ன ஃபங்ஷன்? இன்டு ஃபங்ஷன். ஓகேவா? இட் இஸ் 1-1 ஃபங்ஷன் பட்
function otherwise it's a one to one function comma போட்டு into function கூட நம்ம வந்து எடுத்து செஞ்சுக்கலாம் எழுதிக்கலாம் ஸ்டூடண்ட்ஸ் உங்களுக்கு புரியுதா இப்போ அடுத்த வீடியோல நம்ம என்ன செய்ய போறோம் அப்படினா 1.4 ல 6th சம் நம்ம பார்க்க போறோம் ஓகேவா then listen நம்ம சேனல்ல எல்லா சம்ஸும் வந்து என்ன செஞ்சிட்டு இருக்கோம் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு ஏதா டவுட்ஸ் இருந்துச்சு அப்படினா கமெண்ட்ல நீங்க தெரியப்படுத்தலாம் ஓகேவா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க thank you students thank you